உத்தரப்பிரதேசத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 134 பேர் இறந்ததை பற்றி எதிர்கட்சிகள் வாய் திறக்காமல் இருப்பது ஏன் என பால்வளத்துறை அமைச்சர் மனோதங்கராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மனோதங்கராஜ், குற்ற செயல்கள் நடப்பதை வேடிக்கை பார்க்காமல் முதலமைச்சர் உடனடியாக தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். குற்றத்தை தடுக்க முதலமைச்சர் சாட்டை எடுக்கவில்லை என்று கூறுவது உண்மை இல்லை என அமைச்சர் தெரிவித்தார். குற்ற சம்பவங்களில் அரசு சமரசம் செய்து கொள்ளாது என்றும், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் எனவும் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசியிருப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உத்தரப்பிரதேசத்தில் 134 பேர் கூட்ட நெரிசலில் இறந்ததை எதிர்கட்சிகள் ஏன் பேசவில்லை என மனோதங்கராஜ் கேள்வி எழுப்பினார். இங்கே வந்து குற்றச்செயல்கள் நடைபெறுகிறது, அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காமல் உடனடியாக தீவிரமான நடவடிக்கைகளை நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் எடுத்து வருகின்றார்கள். இது ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை. எந்த விதமான குற்ற சம்பவங்களுக்கும் இந்த அரசு சமரசம் செய்து கொள்ளாது. அது தேவைப்படுகின்ற இடத்துல இரும்பு கரத்தால் ஒடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அது கண்டிப்பாக அது இப்போ நடவடிக்கைகள் எடுப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபியில் வந்து 134 பேர் உங்களுக்கு ஒரு இடத்துல போய் கூட்டம் நெரிசலில் இறந்துருக்காங்க. அதை பற்றி யாரும் பேசலை. எத்தனையோ சம்பவங்களை வந்து மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க.